இங்கே இருங்க. போல 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 போல. ஐயோ கேமரா வருது. கூப்பிட்டான் எல்லாரையும் கூப்பிட்டான். பேக் பேக் கார் வருது. போங்க போங்க பின்னாடி போயிடு. கொஞ்சம் தள்ளிருங்க தள்ளிருங்க மீடியா கொஞ்சம் தள்ளிருங்க ப்ளீஸ். இப்ப கொஞ்சம் வழி விடுறேன் வழி விடுறேன் இப்படி விட்டு கனடா படம் அதில் பழக்கமானது. அதுக்கப்புறம் தொடர்ந்து எஸ்பிஎம் கூட நடித்த எல்லா படங்கள்லேயும் ஜூனோ சார் அவர்கள் தான் ஃபைட் மாஸ்டர். அவருக்குன்னு ஒரு ஸ்டைலை உருவாக்கி கொண்டு அது திரையுலகத்துக்கு வந்து அறிமுகப்படுத்துவார். அவருடைய எத்தனையோ அசிஸ்டன்ட்ஸுங்க அவங்க எல்லாம் வந்து எவ்வளோ பெரிய பெரிய மாஸ்டர்ஸாக இருக்காங்க. லைக் சுப்பராயன், தர்மா, இந்த மாதிரி எத்தனையோ பேர். முதல்ல வந்து ஒரு சேஃப்டி தான், ஹீரோவுக்கு வந்து எவ்வளோ சேஃப்டியோ அதே மாதிரி அவர் கூட ஒர்க் பண்ணுற ஸ்டண்ட் நடிகர்கள் கூட அவ்வளோ சேஃப்டி தான் முதல்ல அவர் பார்ப்பாங்க. ரொம்ப மென்மையானவர். அந்த முரட்டுக்காலு அந்த ட்ரெயின் ஃபைட் இது வரைக்கும் யாராலையும் மறக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு மனிதரை வந்து ரியலி ஒரு ஸ்டண்ட் யூனியனில் வந்து பார்க்குறது ரொம்ப அபூர்வம். ஒரு சரித்திரத்தை சாதித்து மிகப்பெரிய ஒரு சாதனை செஞ்சு அவர் பூர்ண வாழ்க்கை 93 இயர்ஸ் வாழ்ந்து அவர் அமராக இருக்கார். அவர் ஆத்மா சாந்தி அடையட்டும். நன்றி, வணக்கம். ஜுரரத்னம் மாஸ்டர் 93 வயசு நம்ம விட்டு போயிருக்காரு. வாழ்க்கையை முழுசாக வாழ்ந்தவர்னு சொல்லலாம். நடிகர் சங்கம் தேர்தல் டைமில் தான் மாஸ்டர் பழக்கம். அவர் மாதிரி தைரியமானால் பார்க்கவே முடியாது. மக்களுக்கு ஒரு தேவை, இங்கே ஒரு பிரச்சனைனா முன்னாடி வந்து நின்று முன்னாடி யார் இருக்காங்கன்னு பார்க்காம தைரியமாக பேசக்கூடிய ஒருத்தர். எங்களுக்கெல்லாம் கம்ப்ளீட்டாக எப்போவுமே கைடன்ஸ் கூடயே இருந்திருக்காரு, தைரியம் கொடுத்துருக்காரு. அவர் இல்லைங்கிறது ஒரு வருத்தமாக இருந்தாலும் அவர் முழுமையான வாழ்க்கையை வாழ்ந்திருக்காரு. அவர் கண்தானமும் பண்ணியிருக்காரு. ஸோ எல்லா வகையிலையும் எடுத்துக்காட்டாக வாழ்ந்துருக்காரு. அவங்க குடும்பத்தை இறங்கியிருக்காங்க, அவங்களையும் மாஸ்டர் ஆக்கியிருக்காங்க. எத்தனையோ ஃபைட்டர்ஸ்க்கு அவர் கூடிய நல்ல விஷயங்கள் பண்ணி கொடுத்துருக்காரு. அவரை நாமளும் இருந்து தெரிஞ்சுக்கிட்டோம். அப்பா காலத்தில் தெரிஞ்சுக்கிட்டாங்க, பட் எங்கள் காலத்தில் நாங்களும் தெரிஞ்சுக்க முடிஞ்சுங்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஒரு நிறைவான வாழ்க்கைங்கிறதுனால நம்மளாம் நிச்சயமாக சந்தோஷம் தான் பண்ணோம். இங்கே இருக்கிற எல்லா மாஸ்டர்ஸ்க்கும் அவங்களோட அவர் கூட இருந்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய
ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. அவர் வந்து ஒரு பொதுவாக ஸ்டண்ட் மாஸ்டர்னால் கொஞ்சம் முரட்டுத்தனமாக இருப்பாங்க. இவர் ரொம்ப மென்மையானவர். யார் ஃபைட்டர்ஸையும் தெரிய சரி ஆர்டிஸ்டையும் சரி கடிச்சு பேசி நான் பார்த்ததே இல்லை. இப்படி அடியாளாக நடித்து வில்லனாக நடித்து ஹீரோவாக நடித்து எஸ்பி முத்துராம் சார் டைரக்ஷனில் ஏவிஎம்மில் உலகம் பிறந்த எனக்கான ஒரு படம். அதில் வந்து நான் வந்து இரட்டை வேடம். அதில் ரெண்டு சத்யராஜன் நடுவில் ஒரு சண்டை இருக்கும். அந்த காலத்தில் இந்த மாதிரி கிராஃபிக்ஸ் வித்தையெல்லாம் கிடையாது. அது எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். நீரும் நெருப்புங்கிற படத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு அப்படி ஒரு அருமையான சண்டை காட்சி இருக்கும். அப்படி ஒரு சண்டை காட்சியில் எதிர்காலத்தில் நான் நடிப்பேன்னு கூட நான் நினச்சி பார்க்கல. அந்த சண்டை காட்சியை வந்து ஜூடோ ரத்தன மாஸ்டர் தான் அற்புதமாக எடுத்து காட்டினார். அதுக்கப்புறம் அவருடைய மகன் ஜூடோ ராமுகிட்ட நிறைய படம் ஒர்க் பண்ணிக்கிறேன். அதில் தெற்கு திருமச்சான் ஒரு படத்தில் ஜூடோ ராம் மாஸ்டர் தான். அதில் வந்து மான் கொம்பு சண்டை இருக்கும். அது வந்து ஒரு பாரம்பரியமான தமிழர்களுடைய கலை. மாஸ்டர் வந்து ஜூடோ ராம் தான். இருந்தாலும் அந்த ஃபைட் எடுக்கிற அன்றைக்கி ஜூடோ ரத்தன மாஸ்டர் வந்தார். ஏன்னா அந்த வித்தைகள் வந்து அவருக்கு இன்னும் அழகாக தெரியும். தம்பி சத்யராஜா அதில் நல்லபடியாக பண்ண வைக்கணும், யார் அதில் ஒரு குறை சொல்லியிருக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக வந்து கூடவே இருந்தார். இந்த யூனியன் ஆரம்பிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான அவருக்கு யூனியன் தான். இந்த யூனியனுடைய 25வது வார விழா வந்து அப்போது புரட்சி தலைவர் அவர்கள் இல்லை. புரட்சி தலைவர் தான் இந்த யூனியன் ஆரம்பிக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம். அப்புறம் மிகப்பெரிய ஊர்வல் நடத்தி ஐயா முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் ஆந்திராவில் மாபெரும் நடிகர் என்டிஆர் அவர்கள் நான் தம்பி பிரபு சரத்குமார் ஆனந்தராஜ் எல்லாரும் வேனில் ஊர்வலமாக கூப்பிட்டு போய் இங்கே தான் ஒரு மீட்டிங் நடத்தினார் வெள்ளி விழாண்டு. அதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. கலை உலகத்திற்கும் அவருடைய குடும்பத்திற்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய ஒரு ஒரு தந்தை மாதிரி தான் நினச்சிக்கிட்டு இருப்பேன். அப்போ பார்த்தோம் நல்ல மனிதன், நல்ல உள்ளம். ரத்தன மாஸ்டர்ஜி ஒரு யூடோத்தன மாஸ்டர்ஜி இறந்துட்டாருன்னு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. நேற்று இன்றைக்கி கூட எங்கள் யூனிட் ட்ரெஷர் இறந்துட்டார். இருந்தால் கூட வந்து
சட்டம் மரியாதை செலுத்தணுமேன்றதுக்காக வந்திருக்கேன். திரையுலகத்துக்கு பெரிய ஒரு நட்டம், ஸ்டண்ட் யூனியனுக்கு பெரிய நஷ்டம். ஏன்னா அவர் உருவாக்கினவங்க தான் நிறைய பேர் மாஸ்டர்ஸ். சுடரத்தன மாஸ்டர் உருவாக்கினவங்க தான் நிறைய பேர் மாஸ்டர்ஸ். பிள்ளைங்கள்லேருந்து பேரன்லேருந்து எல்லோருமே இதுலேயே இழுத்து விட்டுருக்காரு. ரொம்ப நல்ல மனிதன், அவருடைய ஆத்மா சாந்தி அடி. வணக்கம். கண்டனம். அவர் வந்து நேற்று நேற்று தான் எனக்கு சொன்னாங்க, அவர் கண்தானம் பண்ணியிருக்காரு. நல்ல எண்ணம் கொண்ட மனிதன். ஆக அவர் கண்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. வணக்கம். நான் மனோபாலா. ரத்தன மாஸ்டரை பற்றி சொல்லணும்னா, அவர் எனக்கிட்டேயும் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஆளுமைனா 1500 படங்கள்கிட்ட வேலை பார்க்குறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஒரு நாள் கூட இரவு பகல் பாராமல் தூக்கம் இல்லாமல் ஒர்க் பண்ணவர். இங்கே இல்லைங்க, எத்தனை மாநிலத்தில் வேலை பார்த்துருக்காரு தெரியுமா? அத்தனை மாநிலத்தில் அத்தனை நடிகர்களோடு அந்யோன்யமாக பழகிறவர். குழந்தை மாதிரி அவர், அவ்வளோ தன்மையான மனுஷன். எங்களுடைய நடிகர் சங்கத்தில் அவர் உறுப்பினராக இருக்கிறது மட்டும் இல்லை, நடிகர் சங்கத்துக்காக பேய் மாதிரி ஒர்க் பண்ணுவார். அந்த சேலம் குடியாத்தம் பகுதியில் இருக்கிற நாடக நடிகர்களுக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அங்கே எந்த விழா நடந்தாலும் அவர் தலைமையில் தான் நடக்கும். அந்த அளவுக்கு பெரிய என்ன ஆளுமைன்னா அப்படி ஒரு ஆளுமை. கண்டிப்பாக அவர் இழந்து வாடும் அத்தனை குடும்பத்தினருக்கும் அந்த ஆண்டவன் அருள் புரிந்தோம். கொஞ்சம் மனதைரியம் வேணும். ஏன்னா அந்த மனதைரியத்தை அந்த ஆண்டவன் தான் கொடுக்கணும். நன்றி. இங்கே தமிழ்நாட்டில் இந்த ஸ்டண்ட் யூனியன் இவ்வளோ பெருசாக இருந்ததுக்கு, வளர்ந்ததுக்கு மிகப்பெரிய முக்கியமான காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி எங்களை விட்டு பிரிஞ்சிருக்கிற எங்களுடைய ஐயா ஜடோரத்னம் அவர்கள் தான். ஏன்னா அவங்களாம் இல்லை அப்படின்னாச்சுன்னா இந்த மாதிரி ஒரு யூனியனே ஃபார்மேஷன் வந்திருக்காரு. அவ்வளோ பெரிய சாகசங்கள் பண்ணி பெரிய பேர் எடுத்து இன்னைக்கு எங்களுடைய யூனியன் தமிழ்நாட்டில் இல்லாமல் இந்தியாவில் இல்லாமல் உலகம் முழுக்க இவ்வளோ பெரிய பெயரும் புகழோடு இருக்குது அப்படின்னா, இன்னைக்கு மறைஞ்சிருக்கிற ஐயா ஜடோரத்னம் அவங்களால தான். இவ்வளோ பெரிய இடத்தை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க. அதாவது ஆரம்ப கால சினிமா கட்டங்களில் பார்த்திங்கன்னா, நிறைய பாம்பேலேருந்து வெளிநாட்டிலேருந்து வந்து ஃபைட் மாஸ்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த காலங்கள்லாம் போய் அந்த காலங்களை எங்களாலேயும் சாதிக்க முடியும் அப்படின்னு செஞ்சு கொடுத்தவங்க தான் நம்ம ஜடோரத்னம். அவங்கக்கிட்டேருந்து வந்த எல்லா பிள்ளைங்களும் தான் இன்றைக்கி பெரிய பெரிய ஆளுங்கள். சூப்பர் சூப்பர் அயன், விக்ரம் தர்மா, இந்த மாதிரி லிஸ்ட்டில் நாங்கள்லாம் அவங்களுடைய பேர குழந்தைகள் லிஸ்ட்டில் வந்திருக்கோம். நிறைய பேர், நிறைய பேரை வந்து நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்து இன்றைக்கி எங்களெல்லாம் இந்த இடத்துல கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு ஐயா இன்றைக்கி மரணமடைஞ்சிருக்கிறாங்க. மிகப்பெரிய துக்கம் எங்களுக்கு, மிகப்பெரிய இழப்பு. அவங்க எவ்வளோ பெரிய சாதனை படைத்தாங்களோ அத்தனை சாதனைகளும் இன்றைக்கி வந்து அவங்க போட்ட ஒவ்வொரு விதைகளும் முளைச்சி எவ்வளோ பெரிய மரங்களாக நிற்கிது. இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் எல்லா இடத்துலையும் எங்கே போனாலும் அவரை தெரியாத ஆளுகளே இல்லை. நான் சொல்கிறது தமிழ்நாட்டை மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க. ஆரம்ப காலகட்ட சினிமாவில் வந்து கமல் சார், ரஜினி சார், இவங்க எல்லாருக்குமே இன்றைக்கி கூட அவங்களாம் அப்படி எப்படி அந்த ஃபைட்டை எடுத்தாங்க அப்படின்னு நம்ம வியக்கிற லெவலுக்கு இருக்கும். பெரிய பெரிய படிப்பெல்லாம் படித்ததில்லை அவங்க, ஆனால் மிகப்பெரிய பண்பாளர். நீங்கள் யாருனாலும் நேராக ஆக்சஸ் பண்ணலாம், அவங்கக்கிட்ட டைரெக்டாக ஆக்சஸ் பண்ணலாம், எப்படி இருக்கீங்கன்னு பேசலாம். வீட்டில் சாதாரணமாக நம்ம வீட்டுக்குள்ளே வீட்டில் உள்ள சொந்தக்காரங்க மாதிரி நம்ம கூட உட்காந்து பேசக்கூடியவங்க, அவ்வளோ எளிதாக இருக்கிறவங்க. இன்றைக்கு வரைக்கும் அப்படி தான் இருந்தாங்க. இவங்களுடைய மறைவு வந்து மிகப்பெரிய இழப்பு எங்களுக்கு. இருந்தாலும் அவங்களுடைய பிளஸ்ஸிங் எங்கள் கூட இருக்கும். இப்போ கடைசி காலத்தில் அவங்களுடைய ஆசை என்னென்னா, ஒரு 15 நாளைக்கு முன்னாடி அவங்க சொல்லியிருக்காங்க, நான் இறந்தேன்னா என் யூனியனில் தான்
என்னை கொண்டு போய் வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன அடக்கம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களும் தொழில் மேலேயும் அவங்களுடைய சங்கத்து மேலேயும் இருந்த அவ்வளோ பெரிய பக்தி அது. அதுதான் அவங்களுடைய ஆசீர்வாதத்தில் தான் நாங்கள் இன்னும் வளர்ந்துக்கிட்டு இருக்கிறோம், இன்னும் மென்மேலும் வளரும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அந்த வயசில் எல்லாருக்கும் முன்னோடியாக அவங்க வந்து கண்தானம் பண்ணியிருக்கிறாங்க. தன்னோடய கண்தானம் தான் இல்லைனாலும் தான் போனதுக்கப்புறமும் இந்த உலகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிறவங்களோட ஆசை. இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு எங்களுக்கு முன்னோடியாக இருந்திருக்கிறாங்க. அவங்களுடைய ஆத்மா சந்தையடைய நம்ம கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம்.